أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فتح القرآن القرآن كتوم பாடம் இலக்கம் 10 பகுதி D. தலைப்பு எழுத்துக்களின் பெயரை சொல்லி ஆரம்பம் செய்து ஓதப்படும் 4 மற்றும் 5 வசனங்களை மாத்திரம் கொண்டமைந்த வசனங்களின் ஓதல் முறை. நாங்கள் ஆரம்பமாக 4 எழுத்துக்களை கொண்டமைந்த எழுத்துக்களின் பெயரை சொல்லி ஆரம்பித்து ஓதப்படுகின்ற வசனங்களின் ஓதல் முறையை பார்ப்போம். இதிலே மொத்தமாக 2 வெவ்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கின்றன. முதலாவது அமைப்பிலே அலிஃப்லாம் மீம் ஸாத் எனப்படுகிற எழுத்து சார்ந்த வசனமும், இரண்டாவது அமைப்பிலே அலிஃப்லாம் மீம் ரா எனப்படுகிற எழுத்து சார்ந்த வசனமும் காணப்படுகிறது. நாங்கள் ஆரம்பமாக அலிஃப்லாம் மீம் ஸாத் எனப்படுகிற முதலாவது அமைப்பின் ஓதல் முறையை பார்ப்போம். இங்கே அலிஃப்லாம் மீம் ஸாத் எனப்படுவதிலே நாங்கள் முன்னால் நாங்கள் கடந்த பாடங்களில் பார்த்த அலிஃப்லாம் மீமை அடுத்து மேலதிகமாக சாத் எனப்படுகிற எழுத்து வருகிறது. எனவே அலிஃப்லாம் மீம் என்பது வரைக்கும் எவ்வாறு ஓத வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோமோ அதே போன்று நாங்கள் ஓதி மூச்சை நிறுத்திவிடாது. பின்னர் இங்கே அதனை அடுத்து இருக்கிற சாத் எனப்படுகிற எழுத்தை அதற்கே உரிய துணியாக இருக்கிற ஆ என்கிற துணியிலே 6 ஹரக்கத்துகள் நீட்டி ஓதி நாங்கள் இறுதியாக அந்த சாத் என்பதையில் இருக்கிற அந்த இறுதியாக இருக்கிற அந்த தாளிலே நாங்கள் சற்று அசைத்து சற்று கலக்கி ஓதுவதுதான் இதனுடைய ஓதல் முறையாக இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். அலிஃப் லாம் மீம் ஸாத். அப்ப லாஸ்ட்ல நாங்கள் ஸாது து என்கிற சவுண்ட் தான் கொடுப்போமே தவிர து ஸாது அப்படின்னு சொல்லி து என்கிற சவுண்ட் கொடுக்கிறது அந்த மொழித்தில் பிள்ளையான உச்சரிப்பாக இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். அலிஃப் லாம் மீம் ஸாத். அப்ப எப்படி ஓத மாட்டோம்? அலிஃப் லாம் மீம் ஸாது அப்படி அலிஃப்லாமி அதே போல் சாதுக்கு இந்த இதற்கிடையில் நாங்கள் நிறுத்துவது மூச்சை நிறுத்துவது அது பிள்ளையான ஓதல் முறையாக இருக்கிறது. எனவே நாங்கள் எவ்வாறு சொல்லி ஓதி காட்டினோம் அதே முறையிலே சரியான ஓதல் முறையை நாங்கள் கவனித்து ஓதுவதுதான் இங்கே இதனுடைய ஓதல் முறையாக இருக்கிறது. இந்த 4 எழுத்துக்களை கொண்டமைந்த எழுத்துக்களின் பெயரை சொல்லி ஆரம்பித்து ஓதப்படுகின்ற வசனங்களுடைய 2வது அமைப்பை பார்த்தோமாக இருந்தால் இதிலே அலிஃப்லாமி ரா எனப்படுகிற எழுத்து சார்ந்த வசனம் இருக்கிறது. இங்கேயும் நாங்கள் கடந்த பாடத்தில் படித்த அலிஃப்லாமியை அடுத்து ரா என்கின்ற எழுத்து மேலதிகமாக வருகிறது. எனவே நாங்கள் அலிஃப்லாமீம் என்பது வரைக்கும் எவ்வாறு ஓத வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தோமோ அதே போன்று ஓதி பின்னர் மூச்சை நிறுத்திவிடாது. இங்கே அந்த அலிஃப்லாமீமை அடித்திருக்கிற ரா எனப்படுகிற எழுத்தை ஆ என்கிற துணியிலே 2 ஹரக்கத்துகள் அளவு நீட்டி ஓதுவதுதான் இதனுடைய ஓதல் முறையாக இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். அலிஃப்லாமீம் ரா அப்படி ஓதுவோம். அப்ப எப்படி ஓத மாட்டோம்? அலிஃப்லாமீம் அப்படி இஷ்டம் பண்ணிட்டு ரா அப்படி ஓதுவது எப்படியான உச்சரிப்பாக இருக்கிறது. சிலவங்க ரா என்பதையும் 2 ஹரக்கத்தில் உள்ள அதிகமாக நீட்டி ஓதுவார்கள். அதுவும் பிள்ளையான ஓது முறை எவ்வாறு? அலிஃப்லாமீம் ரா இது பிள்ளையான ஓதன் முறை. எனவே எப்படி ஓதுவோம்? இந்த அலிஃப்லாமீம் ராவை பொறுத்த வரைக்கும் இது 13வது அத்தியாயமாக இருக்கிற சூரத்துர் ராதிலே இடம்பெற்று வருகிறது. சரி, நாங்கள் இறுதியாக எழுத்துக்களின் பெயரை சொல்லி ஆரம்பித்து ஓதப்படுகின்ற வசனங்களின் வரிசையிலே 5 எழுத்துக்களை மாத்திரம் கொண்டமைந்த வசனங்களின் ஓதல் முறையை பார்ப்போம். இங்கேயும் இந்த 2 வெவ்வேறுபட்ட அமைப்புகளில் காணப்படுகிறது. முதலாவது அமைப்பை பார்த்தோமாக இருந்தால் காஃப் ஹயா ஐன் ஸாத் எனப்படுகிற எழுத்து சார்ந்த வசனம் இருக்கிறது. இங்கே 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த 5 எழுத்துக்களையும் நாங்கள் ஏற்கனவே படித்ததற்கு அமைய அதற்கே உரிய அந்த ஓதல் முறையை அதற்கே உரிய அந்த குறிப்பிட்ட நீட்டல் முறைகளை கொடுத்து ஓதுகின்ற அதேவேளை இவைகளுக்கு இந்த எழுத்துகளுக்கு மத்தியிலே மூச்சியை நாங்கள் நிறுத்திவிடாமல் ஓதுவது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். எப்படி நாங்கள் ஓதுவோம்? நாம் ஆரம்பமாக காஃப் என்கின்ற என்பதை ஆ என்கிற துணியிலே 6 ஹரக்கத்துகள் அளவு நீட்டி
காஃப் அப்படி என்று நீட்டி நாங்கள் மூச்சை நிறுத்தி விடாது. தொடர்ச்சியாக இருக்கிற ஹா என்கின்ற எழுத்தை நாங்கள் இரண்டு, ஆ என்கிற தொழிலே இரண்டு ஹரக்கத்துகள், அதை போன்று அதை அடுத்து இருக்கிற யா என்கின்ற எழுத்தையும் இரண்டு ஹரக்கத்துகள் நாங்கள் மூச்சை நிறுத்தி விடாது நாங்கள் ஓத வேண்டும். இவ்வாறு கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த அந்த இவ்வாறு நாங்கள் ஓதுகின்ற பொழுது மூச்சை நிறுத்தி விடாமல் தொடர்ச்சியாக காஃப் என்பது ஆறு ஹரக்கத்துகள், ஹாயா என்பது இரண்டு இரண்டு ஹரக்கத்துகள் நாங்கள் நீட்டி ஓதி மூச்சை நிறுத்தி விடாமல் அதனை அடுத்த எழுத்தாக இருக்கிற ஐ எனப்படுகிற எழுத்து இருக்கிறது, அந்த எழுத்தை நாங்கள் ஐ என்கிற துணியிலே நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்துகள், நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்துகள் அளவு நீட்டி ஓதி இவ்வாறாக இந்த ஐ என்கின்ற எழுத்தை நீட்டி ஓதுகின்ற பொழுது இப்படி நாங்கள் ஐன் என்பதை நீட்டி ஓதுகின்ற பொழுது அந்த ஐனுடைய இறுதி மொழித்தலாக இருக்கிற இன் ஐன் இன் என்கிற அந்த உச்சரிப்பை நாங்கள் சற்று இன் என்று தெளிவாக சொல்லாமல் இந்த இடத்திலே சற்று மறைத்து, அந்த இன் என்பதை சற்று மறைத்து அதிலே சற்று நேரம் கொடுத்து எப்படி ஐ என்ற துணியிலே ஆறு ஹரக்கத்துகள் அவர் நீட்டினதன் பின்னால்தான் இன் என்பதை நாங்கள் மறைத்து என்று கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்டார்ட்லி ஐன் நாங்கள் வரப்பாரில்ல, ஐ என்பதை ஆறு ஹரக்கத்தில் நீட்டியதன் பின்னால்தான் இந்த இன் என்பதை நாங்கள் இன் என்பதை தெளிவாக சொல்லாமல் சற்று மறைத்து நேரம் கொடுத்து ஓதுவோம். என்று ஓதினதன் பின்னால் மூச்சை நிறுத்தி விடாது அதனை அடுத்த எழுத்தாக இருக்கிற சாத் எனப்படுகிறத்தை நாங்கள் ஆ என்கிற துணியிலே ஆறு ஹரக்கத்துகள் அளவு நீட்டி ஓதுவதுதான் இதனுடைய ஓதல் முறையாக இருக்கிறது. இறுதியிலே நாங்கள் சாத் என்பதிலே இறுதியாக இருக்கிற தாலின் மீது நாங்கள் தால் என்கிற உச்சரிப்பின் மீது சற்று அசைத்து ஓதுவதும் இதனுடைய சரியான ஓதல் முறையாக இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள் எப்படி ஓதுவோம். இந்த இடத்தில் நாங்கள் முறையாக ஆறு இரண்டு இரண்டு நான்கு அல்லது ஆறு ஆறு ஹரக்கத்துகள் நீட்டி ஓதுவோம். காஃப் என்பதை ஆறு ஹரக்கத்துகள், ஹா இரண்டு ஹரக்கத்துகள், யா இரண்டு ஹரக்கத்துகள், ஐன் நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்துகள், ஸாத் என்பதை நாங்கள் ஆறு ஹரக்கத்துகள் ஓதுவோம். கவனித்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு இந்த காஃப் ஹாய் ஐன் ஸாத் பொறுத்தவரைக்கும் இது பத்தொன்பதாவது அத்தியாயமாக இருக்கிற சூரத்துல் மரியமில் வருகிறது. சரி, நாங்கள் இரண்டாவது அமைப்பை பார்ப்போம். இரண்டாவது அமைப்பிலே ஹாமீன் ஐன் சீன் காஃப் எனப்படுகிற எழுத்து சார்ந்த வசனம் இருக்கிறது. இங்கே ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன. இங்கே அவ்வெழுத்துக்களுக்கு உச்சரிப்பை அதனுடைய ஓதல் முறையை நாங்கள் கவனித்து ஓதுகின்ற அதேவில்லை. இங்கே முதலெழுத்தாக இருக்கிற ஹா என்கின்ற எழுத்தை நாங்கள் ஆ என்கிற துணியிலே இரண்டு ஹரக்கத்துகள் அளவு நீட்டி மூச்சை நிறுத்தி விடாமல் அதனை அடுத்து வருகின்ற மீம் என்பதை ஈ என்கிற துணியிலே நாங்கள் ஆறு ஹரக்கத்துகள் அளவு நீட்டி பின் இந்த இடத்திலே நிறுத்திவிடவும் முடியும். எப்படி அப்படி இருந்தாங்க நிறுத்திவிடவும் முடியும், அப்படி இல்லாமல் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக ஓதவும் முடியும். இந்த இடத்திலே இங்கே நிறுத்தி ஓதவும் முடியும் என்பதனாலேயே இந்த அதனை அடுத்து ஹாமீம் என்பதனை அடுத்து நிறுத்தற் குறியீடு அங்கே காணப்படுகிறது. பின்னர் நாங்கள் அடுத்த எழுத்தாக இருக்கிற ஐன் என்பதில் நாங்கள் ஆரம்பித்து ஓதவும் முடியும், அதாவது ஹாமீம் என்று ஓதிவிட்டு தொடர்ச்சியாக ஓதவும் முடியும். ஆனால் ஐன்சியம் காஃப் என்பதுபடுகிற அடுத்த இடத்தில் நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் நிறுத்தாமல் மொத்தமாக தொடர்ச்சியாக மூச்சு நிறுத்தி விடாமல் சேர்த்து வருவதுதான் மிகச்சிறிய உச்சரிப்பாக இருக்கிறது. சரி, தொடர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். பின் அடுத்த இடத்தாக இருக்கிற ஐன் என்பதில் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த ஐன் என்பதை நாங்கள் ஐ என்கிற துணியிலே நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்துகள் அளவு நீட்டி ஐ அப்படி நாங்கள் மூச்சை நிறுத்தி விடாமல் தொடர்ச்சியாக இவ்வாறாக இந்த ஐ என்கிற எழுத்தை நீட்டி ஓதுகின்ற பொழுது அந்த ஐன் என்பதனுடைய இறுதி மொழித்தலாக இருக்கிற ஐன் இன் என்கிற அந்த இன் என்கிற உச்சரிப்பை நாங்கள் தெளிவாக சொல்லாமல் சற்று நாங்கள் அதனை மறைத்து அதிலே சற்று நேரம் கொடுத்து நாங்கள் அப்படி என்பதாக நாங்கள் நேரம் கொடுத்து ஓத வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள். ஐ அப்படின்னா ஐனை நாங்கள் நீட்டியதன் பின்னால்தான் நாங்கள் அந்த இன் என்கிறத்தில் மறைத்து நேரம் கொடுக்கும். அப்படி அல்லாமல் ஸ்டார்ட்லேயே நாங்கள் ஆரம்பத்திலேயே ஐ அப்படின்னு நாங்கள் கொடுப்பது பிள்ளை அனுச்சரிப்பு. கவனித்துக் கொள்ளுங்கள் எப்படி ஐ என்று ஓதி இந்த ஐ என்பதை நாங்கள்
ஐ என்கிற துணியில் நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்துகள் அளவு நூற்றி ஓதி அந்த ஐன் என்கிற இறுதி முழுத்தலாக இருக்கிற இன் என்பதை மறைத்து அதிலே சற்று நேரம் கொடுத்து பின்னர் அதனை அடுத்த எழுத்தாக இருக்கிற சீன் என்கிற எழுத்தை நாங்கள் ஈ என்கிற துணியிலே ஆறு ஹரக்கத்துகள் அளவு நீட்டி இங்கேயும் அந்த சீன் என்பதனுடைய இறுதி கட்டமாக இருக்கிற இன் என்பதை நாங்கள் இன் என்று தெளிவாக சொல்லாமல் சற்று மறைத்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஐ சீரனவன் ஆறு ஹரக்கத்துகள் சீன் அப்படின்னு சொல்லி ஆறு ஹரக்கத்துகள் அவன் நீட்டியதன் பின்னால் அதனுடைய சீனுடைய இறுதிய மொழிகளாக இருக்கிற இன் என்பதை நாங்கள் இன் என்று தெளிவாக சொல்லாமல் இந்த இடத்திலே அதனையும் சற்று மறைத்து கொஞ்சம் நேரம் கொடுத்து நாங்கள் ஓதி கவனித்துக் கொள்ளுங்கள். ஐ அப்படின்னு நாங்கள் ஓதி அதன் பின்னால் அதனை எடுத்து அழுத்த அழுத்தாக இருக்கிற காஃப் என்பதை நாங்கள் ஆறு ஹரக்கத்துகள் அளவு ஆ என்கிற துணையிலே ஆறு ஹரக்கத்துகள் அளவு நீட்டி ஓதுவது தான் இதனுடைய உச்சரிப்புறையாக இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். நிறுத்திவிட்டு ஐ அப்படியும் ஓத முடியும், அல்லது நாங்கள் நிறுத்தாமல் எல்லாவற்றையும் மொத்தமாகவே ஓத முடியும். ஹாம் என்பதில் இடையில் நிறுத்தாமல் மொத்தமாகவும் ஓத முடியும். இந்த ஹாமீம் ஐசீம் காஃப் என்பது சூரத்து ஷூராவினுடைய 42வது அத்தியாயமாக இருக்கிற சூரத்து ஷூராவில் வருகிறது. அதே போல் இந்த இடத்தில் இந்த வசனத்தில் வருகிற ஐன் என்பதை நாங்கள் நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்துகள் அளவு நீட்டி ஓத முடியும் என்பதை நாங்கள் தெளிவு பெற்றுக் கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே புதியதொரு பாடம் ஹரக்கத்தினுடைய பாடத்தை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.